Hi students, welcome to our channel. MBBS Counselling பத்தின லேட்டஸ்ட் ஆன அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐ எம் மிஸ்ஸஸ் துர்கா வினோத். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ MBBS கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலிருந்து. ஸோ இது வந்து எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும், இதை பற்றின நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்குண்டான அப்டேட்டும் நாங்கள் உடனுக்குடனே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து உங்களோட லைஃப்பை வந்து மாற்ற போகிற ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அட்மிஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் டெஸ்க்டாப்பில் வந்து ஃபில் பண்ணுங்கள், லேப்டாப்பில் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து வெளியில் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணுற கண்டிப்பாக ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முடியல, ப்ரௌசிங் சென்டர் இல்லை, ரொம்ப கிராமத்தில் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும், ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு வந்து ஃபில் பண்ணலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் அப்ரோச் தி ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் விச் ஆர் தேர் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் தான் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டு ஃபார் த ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு MBBS BDS டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் மெட்ராஸில் இருக்கவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். தென் சென்னையிலே வந்து ஸ்டான்லி இருக்குது, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லேயும் போயிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். சரி, திரும்ப போயிட்டு நம்ம வராமாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குண்டான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. தென் மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரையில் இருக்கிறதா இருந்தால் மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் கீழ்பார்க் மெடிக்கல் காலேஜ் சென்னையிலேயே, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுக்கு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலிக்காரங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா யூ கேன் அப்ரோச் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்க பசங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ரோச், தென் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், அடுத்தது KAPV கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, தென் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் இருக்குது தூத்துக்குடியில், கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் இங்கே அடுக்கம்பாறையில் இருக்குது இல்லையா வெள்ளூரில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெள்ளூர்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜுக்கு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ப்ரௌசிங் சென்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெள்ளூரில் இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது தேனியில் இருக்கவங்களுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தருமபுரியில் இருக்கவங்களுக்கு தருமபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரமில் இருக்கவங்களுக்கு விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தென் திருவாரூரில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தென் அடுத்தது வந்து சிவகங்கையில் இருக்கவங்களுக்கு சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலையில் இருக்கவங்களுக்கு திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டையில் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஓமந்தூரர் மெடிக்கல் காலேஜ் அதுவும் சென்னையில் இருக்கிறது, அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் இப்போ இன்னொரு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஓகே, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் மெடிக்கல் காலேஜே இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லை பாலிடெக்னிக் காலேஜ், தென் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ் இருக்கும். ஸோ அதுன அந்த காலேஜஸை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து யூ கேன் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் தெம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இதை மீதி இருக்கிறதையும் பார்த்துடலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், தென் வந்து கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ், எஸ்சிக் மெடிக்கல் காலேஜ், ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, ராஜா முத்தையா சிதம்பரம், அடுத்தது வந்து ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் அங்கேயுமே பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பார்க்கணும் சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இல்லாமல் ரிமைனிங் வேறு என்னென்ன காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், திருவள்ளூரில் முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஆவடியில்,
முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சென்னையில் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து போனீங்கனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. தென் கிருஷ்ணகிரியில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில், அங்கேயும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. நாமக்கல்லில் என்கேஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இந்த காலேஜுக்கு நீங்கள் போனீங்கனாலுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சுருக்காங்க. நீலகிரிஸில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உதகமண்டலமில் இருக்குது, ஸோ அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு செய்வாங்க. திருப்பூரில் சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஸோ அங்கேயும் போகலாம். ராமநாதபுரமில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நியர் ஐயன்குடி பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. ஸோ திண்டுக்கல்லில் வந்து ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ், அரியலூரில் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், நாகப்பட்டினமில் வலிவாலம் தேசிகர் பாலிடெக்னிக் காலேஜ், பெரம்பலூரில் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், விருதுநகரில் வந்து விவி வன்னிய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஒரு 39 வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்க பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியலனா அப்படின்னா பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி நான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியல, ஆன்லைனில் எனக்கு நெட் பேங்கிங் தெரியாது, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டுக்கிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் பக்கத்தில் உங்களுக்கு இந்த நியர்பை உங்களுக்கு என்ன காலேஜஸ் இருக்கோ இல்லை என்ன பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கோ அதுக்கு வந்து அப்ரோச் பண்ணி தென் அந்த காலேஜில் இருக்கவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கி அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போதைக்கு கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு, இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களால் முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நினைக்கும் போது நீங்களே பண்ணிக்கலாம், பட் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, அதில் இருக்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் தென் யூ ஹாவ் டு அப்ரோச் அதர்ஸ். ஸோ இதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட்டில் வந்து இந்த டிஎஃப்சி சென்டர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேறு ஒரு MBBS கவுன்சிலிங் அப்டேட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.